சார் பையனை தேடி தான் வந்திருக்கோம். இந்த பக்கம் தான் கடத்திட்டு போகிறதா புகார் வந்திருக்கு. கண்டுபிடிச்சிரு சார், எம்எல்ஏ பையனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரும் சார். சார் நம்ம திருவண்ணா கண்டுபிடி போகிறோம் சார். அங்கே ஒரு முக்கியமான தடையாக இருக்குது சார். வாங்க சீக்கிரம் வாங்க, ஓடியமா போகலாம் சார். முக்கியமான எவிடன்ஸ் இங்கே தான் சார். இங்கே பாருங்க சார், துப்பாருங்க சார், ரத்தக்கரை கண்டுபிடிச்சோம் சார். எப்படி நம்ம ஐடியா? பிளட்டு பிளட்டு அதே தான் சார். இந்த வாட்டி நம்மளுக்கு தப்பு அவார்டு உண்டா கண்டுபிடிச்சதுக்கா? பாருங்க சார், நான் தான் கண்டிப்பாக ஓ பாசிட்டிவ் அப்படியா? லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிடணும். எப்படி இப்படி வெட்டினதுனால தான் அங்கே போயிருக்கேன். ஓ அவ்வளோ தூரம் போயிருக்கு, பெரிய ஆயுதத்தால் வெட்டிடணும். நான் பாரு குழக்கார் குழக்கார் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும். கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடையாது. வாங்க சார் பாவம் சார். காஞ்சபுரம் Then I did my many courses in LA, sir. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க? ஐ ஹாவ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நீங்கள் முன்னாடி எவ்வளோ வாங்கியிருந்தீங்க சார்? இருபது வாங்கியிருந்தேன் சார். 20 வாங்கியிருந்தீங்களா? நீங்கள் தமிழ் தானே? தமிழ் இப்போ எவ்வளோ? நான் ஒரு 30 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். சரி ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்க. அடுத்து வெளியே வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அனுப்பி. ஓகே சார், தேங்க் யூ சார். சரி ஓ ப்ளீஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும்? சரி எவ்வளோ சேலரி வாங்க போறா? எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறா? 5000 போதும். கங்கராஜுலேஷன், ஒரு செலக்டர் வெளியே ஒருத்தர் இருப்பார், அவர் வெளியே அனுப்பிச்சி விட்டு வாங்க. அவர் அவங்க நீ வேலையில் வந்துருப்போ. தண்ணி விட என்ன இருக்குதா இல்லையா? பரவாயில்ல போ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எலக்ட்ரிக் கடை வச்சுக்கிறேன், எலக்ட்ரிக் சாமாங்கடா. நீங்கள் வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் பொருள் வருகிறியா? அதனால் நிறைய பேர் வாங்க, ஆதரவு தாங்க, நல்லா வாங்கிட்டு போங்க. என்கிட்ட இருக்கு எல்லாமே பிராண்டட் தான். மெயினாக நான் சொல்ல போனால் தமிழ் ஆள். நீங்கள் வந்து ஆதரவு தரணும். ரொம்ப நன்றிங்க. நானாங்க நம்ம கடைக்கு எவனுமே வரமாட்டான். எல்லாம் பக்கத்து கடைக்கு போயின்னுக்கிறானுங்க. அப்படி பக்கத்துக்கெல்லாம் அந்த ஷர்ட் பையன் நான் தான் விற்கிறான்னு தெரியலையா? ஒரு தமிழ் ஆள் இங்கே இருக்கிற எல்லாம் என்கிட்ட இருக்குது எல்லாம் குவாலிட்டியாக இது. நான் போய் கேட்டு வரேன். ஏ பையா. ஆ வா, வணக்கம் பையா. ஒரு பிவிசி பைப் போன கூட. ஆ இருக்கு பையா. என்ன சைஸு? 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சா? 200 ரூபா வருது. 500 ரூபாவா? ஆமாம் பையா. சரி இதுவா? குவாலிட்டி நல்லா இருக்கும். எவ்வளோ வருது? 500 ரூபா வருது. பையன்லேருந்து 300 ரூபா தான் வருது. என்ன பையா பைத்தியக்காரனா இருக்க? என்ன பையா 10 ரூபா போறீங்களா பையா? ஒரே அடியே 100 ரூபா. என்ன பையா வராது பையா? வரும் பையா. குவாலிட்டி குவாலிட்டி பாரு, குவாலிட்டி வருது பாரு. குவாலிட்டி பார் பையா. காமெடி வேணாம் பையா. அவ்வளோலாம் இல்லை, 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இருக்கும் நம்மக்கிட்ட. அவ்வளோதான் பையா, 200 ரூபா பையா குவாலிட்டி. பின்னால் ரெக்ஸுக்கு பையா. சிங்க பையா, எங்களுக்கு கஸ்டமர் கூட பார்க்க மாட்டியா? சரி அப்தாட்டி வாங்க பையா. ஆ பையா, பின்னால் போய் 500 ரூபாய்க்கு தராங்க, உனக்கு 500 ரூபாய்க்கு தான் தருவாங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பையா. நம்ம கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். சரி மெய், இது கைப்பக்கவும் நல்லா இருக்கும் பையா. பானிபூரி ஒரு பிளேட்டு. பிளேட்டு
எல்லாரும் பானிபூரி கையில செய்வாங்க, நான் மட்டும் குளிர்காலத்துல ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகுது, மழை காலத்துல ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகுது. எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்றீங்க? அது வந்து மசாலா வேணுமா பையா? மசாலாவா? அங்க இருந்து வருமா? என்ன பையா மசாலா சொல்லு பையா. வெயில் காலத்துல ஒரு மாதிரி டேஸ்ட், குளிர் காலத்துல. அது வந்து எப்படின்னா, மழை காலத்துல எனக்கு சளி பூச்சிக்கும். ஓகே, சளி பூச்சிதுன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஐயோ, வெயில் காலத்துல வேர்வை ஊத்தும், அது ஒரு டேஸ்ட் வரும் பையா. வேர்வை ஊத்தி போட்டுருவோம். அதனாலதான் நம்ம கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. சுத்தமா இருக்கும். சொல்லும் போது தெரிஞ்சேன். பக்கத்துல என் ஃப்ரெண்டு நேதாஜி வச்சுக்கிறான். என் பேரு மாதாஜி. ஓ, ரெண்டு பேரும் நேதாஜி கடைக்கு கஸ்டமரே வரமாட்டாங்க. ஏன்னா அவன் கையை கழுவினே இருப்பான். நீ கை கழுவ மாட்டேன். நான் கையில பானிபூரி செய்வான், அதனால டேஸ்ட் வராது. நான் வந்து கையை கழுவாம வைப்பேன். படத்துல தீபாவளிக்கு நாங்க